தமிழ்நாடு காங்கிரஸ் மதுக்கடைகளுக்கு எதிராக டாஸ்மாக்கு எதிரான உறுதியான கொள்கையை உடைய ஒரு அரசியல் இயக்கம் போகப்பா பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் மதுக்கடைகளை அனுமதிக்கவில்லை. இந்தியாவில் பிற மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி ஆண்ட பொழுது மதுக்கடைகளை அனுமதித்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் காமராஜர் திறக்கல. உங்கள் நண்பர்கள் பிற மாநிலங்களில் முதலமைச்சர்கள் திறந்திருக்கிற பொழுது நீங்கள் ஏன் திறக்கலன்னு கேட்டாங்க. காமராஜர் தெளிவாக சொன்னார், மற்றவங்க தப்பு செஞ்சால் நானும் தப்பு செய்யணுமான்னு கேட்டார். அவருக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தது, மதுக்கடைகள் இருந்தால் தமிழ் இளைஞர்கள் சீரழித்து போவார்கள் என்று அவர் கருதினார். எனவே தமிழ்நாடு காங்கிரசினுடைய கருத்து மதுக்கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் மதுக்கடைகளை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கள் குறைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதனுடைய முதல் அறிவிப்பாக 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன். அவர் இந்த 5 ஆண்டுகளுக்குள் மதுக்கடைகள் விஷயத்தில் முற்றிலுமாக ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புகிறேன். ஆமா, டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. திமுக ஆட்சியை தொடரணும்னு சொல்லிட்டு போவார், வந்ததுக்கு அவர் ஏதாவது பேசணும்ல. எனவே அது கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு பெரிய விஷயம் அல்ல. பாரதிய ஜனதாவை அப்புறப்படுத்த வேண்டும். 2024 தேர்தலில் ஒரு புதிய அரசு அமைய வேண்டும், மதசார்பற்ற அரசு அமைய வேண்டும். மதசார்பற்ற கொள்கையில் நம்பிக்கையுடைய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான். அதாவது மணிப்பூருடைய இன்றைய நிலவரம் என்னன்னா, மணிப்பூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. மணிப்பூரில் யாருடைய உயிருக்கும் யாருடைய சொத்துக்கும் பாதுகாப்பு இருப்பதாக உத்தரவாதம் இருப்பதாக தெரியவில்லை. பிரதம மந்திரி இதுவரை மணிப்பூர் செல்லவில்லை. நீங்க வந்து இதை மாதிரி ஒரு அரிதான நேரங்களில் பிரதமர் அங்கு செல்ல வேண்டியது மிக முக்கியமான விஷயம். ஆனால் பிரதமர் எதற்காக அங்கே செல்வதை தவிர்க்கிறார் என்பதுதான் நமக்கு புரியல. அமெரிக்கா செல்ல முடிகிறது, ஆனால் பக்கத்தில் இருக்கிற மணிப்பூருக்கு அவரால் செல்ல முடியல. உள்துறை அமைச்சரே 2 மாதம் கழித்து தான் போனார், ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை. இவர்கள் செயல்படாத ஒரு கும்பல் என்று நாங்கள் சொல்லுகிறோம், அதை இப்பொழுது மக்களே புரிந்து கொள்கிறார்கள். அவர்களால் பொருளாதாரத்துறையில் செயல்பட முடியல, விவசாயத்தில் வளர்ச்சியை கொண்டு வர முடியல, வேலையின்மையை போக்க முடியல, பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை குறைக்க முடியல. எல்லாவற்றுக்கும் மேலாக மணிப்பூரில் அவர்களால் அமைதியை கொண்டு வர முடியல. இதைவிடெல்லாம் அவர்களுடைய தோல்விக்கு வேறு சான்றே கிடையாது. இதை விட்டுட்டு அமெரிக்கா போயிட்டார். உள்ளூர் பற்றி எரிகிறது, ஆனால் அமெரிக்காவில் போய் தான் ஏதோ சாதிக்க போகிறதா சொல்கிறார். உள்ளூரில் ஓனா முடிக்க முடியல, அவர் வெளியூரில் போய் என்ன செய்ய போகிறார்? அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி அமைச்சர் பதவி நீக்கணும்னு சொல்லி அதிமுக அன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதிமுக அதை மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு என்ன பொருள் இருக்குன்னே எனக்கு தெரியல. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டாலே குற்றவாளிகள் என்று பொருள் அல்ல. நான் ஏற்கனவே என்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறேன், 33 மத்திய அமைச்சர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்னைக்கும் மத்திய அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அதையும் சேர்த்து அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா நல்லது. அமித்ஷா குஜராத்தில் 3 மாதம் சிறையில் இருந்தார், அப்போ அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார். இன்றைக்கு இருக்கிற பிரதமர் தான் அன்றைக்கு முதலமைச்சர். அன்னைக்கு அது நடைமுறையில் சாத்தியமாச்சு.
ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அது கூடாதுன்னா குஜராத்துக்கு ஒரு சட்டம், டெல்லிக்கு ஒரு சட்டம், தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம் தான். தப்பு.